கபடி உள்ளிட்ட இந்திய விளையாட்டுகளை ஊக்குவிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். இந்தியா பிரான்ஸ் நாடுகளால் கூட்டாக கட்டப்பட்ட 5வது நீர்மூழ்கி கப்பல். இந்திய கடற்படையிடம் கால்வாரி ரக புதிய நீர்மூழ்கி கப்பல் ஒப்படைப்பு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்கூட்டியே 23ஆம் தேதியுடன் முடித்துக் கொள்ள திட்டம். 29ஆம் தேதி வரை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் நாடாளுமன்ற பணி நேர ஆலோசனை கவுன்சில் கூட்டத்தில் முடிவு என தகவல். பரந்தூர் விமான நிலையத்திற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவிக்கும் 13 கிராமங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தங்கம், தெனரசு, ஏவ வேலு, தாமோ, அன்பரசன் ஆகியோர் ஆலோசனை. கோரிக்கைகள் குறித்து நிபுணர் குழு ஆராயும் என அமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர். அமைச்சர்கள் குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் பரந்தூர் போராட்டக் குழுவினர் பேட்டி. பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும். சென்னை ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. சென்னையில் வரும் 27ஆம் தேதி அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம். அதிமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள் உள்ளிட்டோருக்கு அதிமுக தலைமை கழகம் அழைப்பு. ஒட்டன்சத்திரத்தில் உலக சாதனைக்காக 6 மணி நேரத்தில் 6 லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணி. இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து 43 வகையான மரக்கன்றுகள் நடுவதற்கு ஏற்பாடு. சென்னை ராயபுரத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவு குறித்து மேயர் பிரியா நேரில் ஆய்வு. பூங்கா மேம்பாட்டு பணிகள், தூய்மை பணிகள் குறித்து ஆலோசனை. 2023ஆம் ஆண்டுக்கான குரூப் 1 தேர்வு உத்தேச அட்டவணையை வெளியிட்டது தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம். முதல்நிலை தேர்வு 2023ஆம் ஆண்டு நவம்பரிலும், மெயின் தேர்வு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதமும் நடைபெறும் என அறிவிப்பு. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் இலங்கையை நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என கணிப்பு. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர்களாக நியமிக்க 2 பேரின் பெயர்கள் பரிந்துரை. முதலமைச்சர் மு.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. சைதாப்பேட்டையில் தாம் படித்த அரசு பள்ளி மேம்பாட்டுக்கு ₹1 லட்சம் நிதி அளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன். நம்ம பள்ளி அறக்கட்டளைக்கு நிதி அளிக்கும்படி மக்களுக்கு முதலமைச்சர் மு.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் உதவி. ஆவடி அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்த விபத்தில் தாய் பலி. மகன் மற்றும் பேர குழந்தைகள் இருவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கரூர் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் தேர்தலின் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவகாரம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு. வேலூர் குடியாத்தம் அடுத்த பாக்கம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் தேங்கி நிற்கும் ஊற்று நீர். மாணவ மாணவிகள் சிரமம். சென்னையில் கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்களின் விற்பனை மும்முரம். குடில்கள், மரங்கள், அலங்கார நட்சத்திரங்கள் அதிகம் விற்பதாக விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி. கோயம்புத்தூர் பீளமேடு பகுதியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை குறிவைத்து திருடி வந்த 2 கைது. கைதானவர்களிடம் இருந்து 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். சீனாவில் அடுத்த 90 நாட்களில் 60% மக்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட வாய்ப்பு என தொற்று நோயியல் நிபுணர் கருத்து. வைரஸ் பாதிப்பால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கக்கூடும் என சமூக வலைத்தளத்தில் பதிவு. உலகக்கோப்பையுடன் நாடு திரும்பியது அர்ஜென்டினா கால்பந்து அணி. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு. நாடு திரும்பிய அர்ஜென்டினா அணிக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இரு மருங்கிலும் திரண்டு நின்று வரவேற்பளித்த ரசிகர்கள். நடிகர் விஜய் நடிக்கும் வாரிசு திரைப்படத்தின் 3வது பாடல் வெளியிடப்பட்டது. தமன் இசையில் பாடகி சித்ரா பாடியுள்ள பாடல் வெளியானது.